இடத்துல நிறைய பேர் வந்துட மாட்டாங்க. கிழிச்சி நான் லாஸ்ட் டைம் போனேன், லாஸ்ட் மந்த் போனேன் திருவள்ளியூர் மினியார் மந்த். இப்போ நம்ம போனேன் பார்த்தீங்களா என்ஃபோர் அதே மாதிரி, பட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது. நான் இப்படி பார்த்தா போகக்கூடாது தான், பட்டு ஏற்கனவே மக்கள் நிறைய பேர் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்மளும் ஒரு சின்னதாக போயிட்டு ரெஃப்ரெஷ்மெண்ட் பண்ணிட்டு வந்துடுவோம் நினைக்கிறேன். எல்லா பிளேஸஸோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கன்ஃபார்மாக இதெல்லாம் விசிட் பண்ணியே ஆக வேண்டிய. இங்கே லெஃப்ட் எடுத்துருந்தேன், ஸோ இதுதான் இதுதான் ஒரு லொக்கேஷன் பாயிண்ட்டு. ஓகே, ஆ இது கோயிலுங்க, இதுதான் இது வந்து அனுமான் கோயில். இப்படி இருந்து போனால் தான் உள்ளே போனேன். அதான் இது அனுமான் கோயில், இது கொஞ்சம் ஃபேமஸ்ஸு இங்கே சென்னையில் இல்லை. இப்படியே போனீங்கன்னா நிறைய பேர் வாக்கிங்லாம் போகிறாங்க பார்த்தீங்கன்னா, பைக்ல நீ பண்ணுறேன். வந்தது கிடையாது, இருக்குது நான் மட்டும் தனியாக தான் வந்தேன், சோலோ ட்ரிப் தான் வந்தேன். சூப்பராக இருக்கும் சொன்ன பார்த்தீங்களா, வந்துட்டுமா வேற லெவலாக இருக்கும். காலைல யாரும் இருக்க மாட்டாங்க, சாயந்தரம் கொஞ்சம் கூட்டம் வரும். இது இன்னும் அவ்வளோ ஃபேம் ஆகலை, பட் இருந்தாலும் கூட்டம் வருது. ஆ போகலாம், கன்ஃபார்ம் போகலாம், உள்ளே போகலாம். இவ்வளோ தூரம் வந்துட்டு போகலாமான்னு ஏறாமல் இருக்குதா? ஆனால் பாதி தூரம் தானே போக முடியும் பாலா. ஏன் நான் ஸ்பெசிஃபிக் பண்ணி எல்லாம் தனியாக சொல்கிறேன்னா, நான் அனலிட்டிக்ஸ் பார்த்தேன், எங்களை இந்த சேனல் வியூ பண்ணுறதை பார்த்தா 18-24 தான். ஸோ 18-24 வந்து டீன் அடல்ட்ஸ் தான். ஸோ வந்து எவனோ சத்தியமாக மாங்காக இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் இந்த இடத்துக்கு யார் வரலாம் அதுக்குன்னு. என்ன தப்பாக நினச்சிக்காதீங்க, எங்கள் அம்மா கூட தான் இந்த வீடியோலாம் நாங்கள் போகிற வீடியோ பார்க்குறாங்க, அவங்களும் பார்த்தா புரிஞ்சுக்கிறோம். ஆன்டிஸும் பார்க்குறாங்க, கொஞ்சம் கொஞ்சம் பேர் பார்க்குறாங்க. டேய் ஆண்டி சப்ஸ்கிரைப் சேனல் லிங்க் ஷேர் பண்ணியா, நீங்கள் ஷேர் எங்கள் சேனல் லிங்க் ஷேர் பண்ணியா ஆண்டிக்கு பண்ணிட்டானாப்பா. அப்போ அவ்வளோதான் ஆண்டி விட்டு எங்கள் மேலே வச்சு நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சம் போயிட்டுருக்கோம். என்னடா இவன் சும்மதி ஆண்டிக்கு ஷேர் பண்ணி விடணும். யாருமே இல்லைங்க இந்த இடம், சொன்னேன்ல என்ஃபோரில் அவ்வளோ கூட்டம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து யாருமே வரமாட்டாங்க. ஏன்னா இது வெல் ஃபேம் இல்லை, ஆன் கோயிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. அங்கே வரைக்கும் போகலாம், நல்லா யாரும் இருக்க மாட்டாங்க. ம், அது வரைக்கும் போகலாண்டா, அந்த முக்கு வரைக்கும் போகலாம். நான் இது வரைக்கும் தான் போயிட்டு வந்தேன், சரி தனியாக தான் வந்தோம். ம், சூப்பராக இருக்கும். இது எடப்பாடி அறிவிச்சு இப்போது அந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் போயிட்டுருக்கு. இதோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா 250 நினைக்கிறேன் க்ரோஸ், 200 crore. கரெக்டு தான் நினைக்கிறேன், நம்ம கரெக்டு தான். யார் டெண்டர் எடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சொல்லக்கூடாது இல்லையா. நம்ம திருட்டு வந்துட்டோம், டேய் தூக்கி காட்டாதரப்பா, இது சம்பவம்லாம் பண்ணுறாங்க. இதோட லொக்கேஷன் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன், லவர் ஃபேமிலி சிங்கிள். இங்க
வந்து குளிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா வந்து ஸ்விம்மிங் தெரிஞ்சால் ட்ரை பண்ணலாம், ஆனால் என்ன கேட்டால் வேணாம் தான் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து ஆர்பர்னால் நீங்களே யோசிச்சு பாருங்கள், இதுதான் வழி, இப்படியாக வரணும். நீங்கள் திருவெட்டூர் குப்பத்துலேருந்தும் வரலாம், இல்லைன்னு இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்களா அனுமான் கோயிலேருந்தும் வரலாம், ரெண்டு வழியாக வரலாம், ரெண்டு வழியாக வட்டம் தான் வர முடியும். இந்த வியூ எப்படி இருக்குது, செமையாக இருக்குல்ல, பல ஏறி பாரு, நல்லா இருக்கு. இதே தாங்க மாலத்தீவ்ஸ் போனாலும் எங்கே போனாலும் இருக்கும், ஆனால் சும் க்ளீனாக இருக்கும், இங்கே நேச்சுரலாக இருக்கும். அவ்வளோதான் இந்த வியூ. ஏடா உன் உயரத்துக்கு தானமுமே தெரியும். எப்படி இருக்கே, ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன், உன் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கே? நாங்கள் வந்து சைக்கிள் ஓட்டத்துக்கு ட்ராக் பண்ணுற ஆப்லாம் என்ன ஆப்லாம் பார்த்தீங்கன்னா, நான் மூணு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறேன், எல்லா அப்ளிகேஷன் லிங்க்கும் ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் யூஸ் பண்ணுறது ஸ்ட்ராவா, அதை நான் சைக்கிளுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறேன். வாக்கிங் ஜாக்கிங்னால் என்ன கேட்டால் நீங்கள் கூகுள் ஃபிட்டு இல்லை எம்ஐ ஃபிட் யூஸ் பண்ணலாம். நீங்கள் பேட்டு ஸ்மார்ட் வாட்ச் அண்ட் பேண்ட்லாம் வச்சுருக்கீங்கன்னா சூப்பர், இன்னும் எல்லாம் கனெக்ட் பண்ணி பண்ணலாம். எங்கள் கிட்டே பேண்ட்லாம் இல்லை, அதனால் வந்து நான் ஸ்ட்ராவா யூஸ் பண்ணுறேன். ஸ்ட்ராவை எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்யூனிட்டி மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்க, நிறைய சேலஞ்சஸ், சாட்டர்டே சேலஞ்சஸ், சாட்டர்டே சேலஞ்சஸ், இன்டர்நேஷ்னல் க்ளப்லாம் இருக்கும், அதனால் அது கொஞ்சம் யூஸ் பண்ணுறேன். எனக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, நான் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறேன், அதை அக்யூரேட்டாக ட்ராக் பண்ணோம். ஏன் ட்ராக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ராக்ரஸ் அப்போ தான் தெரியும். நீங்கள் எத்தனை கிலோமீட்டர், இப்போ எங்கள் அப்பன் டவுன் சேர்த்து வரைக்கும் ஒரு 17 கிலோமீட்டர் ஓட்டிருக்கோம், இன்னும் இங்கிட்ட எத்தனை கிலோமீட்டர் இருக்கும், இன்னும் 7 இருக்கும். ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்டர் இது வந்து சின்னது தான். அடுத்த முறை போகும்போது எங்களுக்கு தெரியும்ல இந்த நாள் இத்தனை கிலோமீட்டர் போயிருக்குன்னு, லாபம் இருக்காது, மறந்துடுவேன் ரெண்டு நாளில். போன வருஷத்துக்கு போனதும் பார்க்கலாம், போன வருஷம் நான் கிட்டத்தட்ட எவ்வளோடா 300,000 ஒருத்தர் ராஜ்குமார் ஒருத்தர் இருக்கான், இப்போ பாலாகாட்னால என் பார்ட்னரு என் ப்ரோ, அவனோட மெயின் ஒருத்தன் இருக்கான் ஃபஸ்ட்டு, அவன் கிட்டத்தட்ட ஆஃபீஸ்க்கே ஒரு 40 கிலோமீட்டர் சைக்கிள் தான் போயிட்டு வந்துருக்கான். அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், அவன் இதோட ஒரு 2 இன்ச் அதிகமாக இருப்பான், கம்மியாக அதிகமாக அதிகமாக இருப்பான், ரெண்டு பில்லர்ஸ் என்னோடய வாழ்க்கையில். அவன் வந்து கிட்டத்தட்ட 2500 கிலோமீட்டர் போயிட்டான். எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலே போன வருஷம் அதிகமாக சைக்கிள் ஓட்டுறது ஸ்ட்ராவா அப்ளிகேஷன் பார்த்தா நம்ம பயப்பில் தான், இன்னும் ஓட்டிகிட்டு தான் இருக்கான், ஒரு நாளைக்கு 40 கிலோமீட்டர் சொல்கிறாப்பில். ஸோ அவனாக யூஸ் பண்ணுறான். நாங்கள் வந்து ஃப்ரீ பேசிக் பிளான் தான் யூஸ் பண்ணுறோம், அதில் சப்ஸ்கிரிப்ஷன் பிளானும் இருக்குது, அதில் போனால் இன்னும் வந்து ஹார்ட் ரேட்டு, அப்புறம் கலோரிஸு, அப்புறம் பிஐ ரேட்டு, என்னென்னமோ இருக்கும், அது நம்மளுக்கு தெரில, சயின்டிஃபிக் டேம்லாம் தெரில, அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். கூகுள் ஃபிட் கூட அது ஃப்ரீயாக கொடுக்குறான், ஸ்ட்ராவா கொடுக்குறது கூகுள் ஃபிட்டில் கொடுக்குறான், பட் நீங்கள் வந்து ரூட்லாம் வராது. ஆனால் ஸ்ட்ராவால ரூட் நீங்கள் எப்போ போய் போனீங்க, நீங்கள் டேன் வந்துக்க மாட்டீங்க, டேன் முடிவு வந்து மேப்பில் அப்டேட் ஆகும், அதெல்லாம் பார்த்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டைம் போகும்போது அந்த மேப்பும் சேவ் பண்ணி வச்சுட்டு நான் என் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணலாம், இல்லை நானே அதை ஃபியூச்சரில் யூஸ் பண்ணேன், இந்த ரூட்லாம் இப்படி வந்துருக்கேன், எனக்கும் மறந்து போனால் புதிய இடத்துக்கு போனால் எனக்கு தெரிஞ்ச இடம்னால இது தேவைப்படாது, ஆனால் புதிய இடத்துக்கு போனால் தேவைப்படுவேன். அந்த என்ன அப்ளிகேஷன் இருக்கோம் எல்லாமே ஃப்ரீ தான், ஜஸ்ட் சைன் அப் பண்ணிட்டு யூஸ் பண்ணலாம். நீங்கள் வாக்கிங் போனால் கூட கூகுள் ஃபிட்டில் வந்து ஸ்டெப்ஸ்லாம் காட்டும், அதான் சில பேராக போடுவாங்கல்ல இன்ஸ்டாகிராம் 10,000 ஸ்டெப்ஸ் நடக்குது, 5,000 ஸ்டெப்ஸ் நடக்குது, அது ஸ்மார்ட் வாட்ச் பிளான்லாம் தேவையில்லை, கூகுள் ஃபிட் யூஸ் பண்ணால் ஸ்டெப்ஸ் காட்டும், ஸ்ட்ராவலாக வராது, நான் அதிகம் பண்ணிக்கிறேன், நல்லாயிருக்கும். ஃபிட்னஸ் படி பார்த்தா நீங்கள் அப்ளிகேஷன் ரொம்ப அப்ளிகேஷன், சைக்கிளிங்னா ஸ்ட்ராவா, வாக்கிங் அண்ட் ஜாக்கிங்னா நான் சஜஸ்ட் பண்ணுறது கூகுள் ஃபிட்டு, ஏன்னா கூகுள் கிட்ட கூகுள் அப்ளிகேஷன் எல்லாமே சேஃபாக இருக்கும், ஜிமெயில் இருந்தால் மட்டும் போதும், நீங்கள் ஏற்கனவே ஜிமெயில் வச்சுருப்பீங்க, அதோட பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஸ்டார்ட் பண்ணி உங்களை ட்ராக் பண்ணுங்கள். சைக்கிள் வாங்குறதா வாங்குங்க, இல்லைனா வாக்கிங் போங்க, இல்லைனா ஜாக்கிங் போங்க, ஏன்னா நம்ம உட்காந்துட்டே வேலை செய்கிறோம், முக்காவசி பேர் இப்போ உட்காந்துட்டு தான் வேலை செய்கிறோம், பர்ஃபார்ம் போகல. ஸோ வாக்கிங் இஸ் பெஸ்ட்டு, வாக்கிங் இல்லை சைக்கிளிங். நாங்கள் ஃபிட்னஸ்க்கெலாம் வரல, சும்மா சும்மா தான் வாங்கணும் நானும் சுந்தர், அதுக்கப்புறம் ராஜ்குமார் வாங்கினான், ராஜ்குமார் பாலா ஒருத்தர் பாலா ஓட்டுவான், அதுக்கப்புறம் ஜெகன் ஒருத்தன் வாங்கியிருக்கான், அவன் ஃப்ரெண்டு ஒருத்தன் வாங்கியிருக்கான். இந்த வீடியோ பார்க்குறவங்க யாருனா, நான் ஏற்கனவே ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா, மீன் பொன்னேரிலேருந்து திருவாய்மூர் வரைக்கும் யார் இந்த வீடியோ பார்த்து சைக்கிள் வச்சுருந்தாலோ இல்லை வாக்கிங் ஜாக்கிங் எது போனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அவங்க பார்த்துருக்கலாம். நாங்கள் வீக் டே ஃபஸ்ட்டில் நான் எவ்ரிடே ஒரு டெய்லியே ஓட்டிட்டு இருந்தேன், டெய்லி டெய்லியும் ஓட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதனால் வந்து நாங்கள் குரூப்லாம் வச்சுருக்கோம், இன்ஸ்டாகிராமில் இல்லை வாட்ஸ்அப்பில் இருக்க குரூப்லாம் எங்களுக்குமே, அதை நீங்கள் நம்பர் நீங்கள் பப்ளிக்காக ஷேர் பண்ண வேணாம், நீங்கள் ஜஸ்ட் மெயில் பண்ணலாம், இல்லைனா கமெண்ட் பண்ணால் நானே உங்களுக்கு மெயில் பண்ணுவேன், அப்படின்னு தான் நம்ம ஒன்றா போகலாம் ஃபியூச்சரில். ஏன்னா வந்து எப்பவுமே பார்ட்னர் இருந்தால் தாங்க கண்டினியூஸாக பண்ண முடியும், எனக்கு தெரிஞ்சு நான் தனியாக போயிட்டு மோட்டிவேஷன்லாம் ஒரு 2 நாள் போய் அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் பாலா வந்தான், சுந்தர் பொருட்களை வாங்கிட்டு சும்மா தொடச்சு வச்சு வீடியோ போட்டுருந்தான்,
எங்கள் பாலா தான் பார்ட்னர். அதனால் வந்து பார்ட்னர் கிடைச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதை நீங்கள் உங்களுக்கு இல்லை நான் தனியாக போக இருக்கோம்னா போங்க, இல்லை இப்படி புதுசாக இருக்கிறவங்க எப்படி வரணும்னா அதான் பார்க்காதீங்க. கிராக் ஃப்ரம் என்ன சொல்கிறது, உங்களோட வட்டத்தை நீங்கள் உடச்சு தான் ஒரு கட்டத்துக்கு போகணும். நீங்கள் வாங்க என் கூட, சேஃபாக போய்ட்டு சேஃபாக வருவோம். இன்னும் நாங்கள் ஒரு 7:30 எத்தனை மணிக்கு எடுத்தோம் சைக்கிளை, 5:30 எடுத்தோமா, இப்போ 7:20 ஆகுது. சைக்கிள் ரைட் போன மாதிரி தெரியலன்னா நல்லாயிருக்கு. வீக்கெண்டு செம்மையாக இருக்குது. வீக்கெண்டாக நாங்கள் கம்பல்சரி சைக்கிள் எடுத்துருவோம். சைக்கிள் எடுத்து சுற்றிட்டுருப்போம். எங்கள் லாங்கஸ்ட் ரைட் பார்த்திங்கன்னா வந்து 1st May 2022 நான் ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, 80 செக் போஸ்ட்லாம் போனோமே அங்கே தான் போயிட்டு வந்தோம். செம்மையாக இருந்துச்சு. 60 km. ஆனால் வரும்போது வந்து நாக்கு தள்ளி போச்சு ரெண்டு பேருக்குமே, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தோம். பட் இந்த முறை அப்படி இல்லை. இந்த பேக் கொண்டு வந்துருக்கேன், பேக்கில் தண்ணி இருக்கும், பர்ஸ் இருக்கும். ஏன்னா எமர்ஜென்சிக்கானா எவனும் வரமாட்டான், நம்மளை தான் பார்த்துக்கணும். அதுக்கெலாம் கொஞ்சம் எமர்ஜென்சிக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், தண்ணி பர்ஸ்லாம். ஏன்னா என்ன வேணால் நடக்கலாம்ல, அதுவும் என் வாழ்க்கையில் வந்து என்ன வேணால் நடக்கும்.